ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையான மூன்றாவது ஒருநாள் போட்டி நாளை நடைபெறிருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போறாங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் முதல் போட்டி மழையின் காரணத்தால் ரத்தாகப்பட்டுச்சு. இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் இவங்க இரண்டு பேருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. அதே போல நான்காம் கால வீரராக களமிறக்கப்பட்ட இளம் வீரர் ரிஷப் பண்ட்டும் சொற்ப ரன்கள்லாம் ஆட்டம் இழந்துட்டாங்க. இதனைத் தொடர்ந்து ஜோடி சேர்ந்த விராட் கோலி மற்றும் சேயஸ் அய்யர் இவங்க இரண்டு பேர் தான் இந்திய அணி சரிவிலிருந்து மீட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. இதனால இந்திய அணி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல அதிரடியான சில மாற்றங்கள் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்திய அணி துவக்க வீரரான சிகர் தவானை அணியிலிருந்து நீக்கிட்டு அவருக்கு பதில மாற்று துவக்க ஆட்டக்காரரான கே.எல். ராகுல் அணியில சேர்க்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனா T20 தொடர்ல ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுத்தது போல இந்த தொடரிலும் அவருக்கு கடைசி போட்டியில ஓய்வு கொடுத்து விட்டு கே.எல். ராகுல் இறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரேயஸ் அய்யர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருதனால அவருக்கு வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்கப்படும். அடுத்ததா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான கேதர் ஜாதவை அணியிலிருந்து நீக்கிட்டு மற்றொரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான மணிஷ் பாண்டேக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே போல இளம் வேகப்பந்து வீச்சாளரான நவ்தீப் சைனி T20 தொடர்ல அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதனால அவர் அணியில சேர்த்துட்டு மற்றொரு இளம் வேகப்பந்து வீச்சாளரான கலில் அகமதை வெளியில உட்கார வச்சிருவாங்க. இந்த மூன்று மாற்றங்கள் இந்திய அணியில நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர வேற என்னென்ன மாற்றங்கள் செய்து வேற எந்த வீரருக்கு வாய்ப்பு கொடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.